தமிழ் டெக் மாஸ்ட் இப்போ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் கட்டி இருக்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான் ஆக்சுவலி இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா ரியல்மியோட வாட்ச் எஸ்டுங்கிற மாடல்ல இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஏ இன்ஜின் எக்யூப் பண்ணியிருக்கேன் ஸோ இதனால் சில ஃபீ அடிஷனல் ஃபீச்சர்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க வாட்சும் ஓரளவுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கு ஆமோயில் டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆன் ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ மேலும் இந்த ஒரு மாதம் யூஸ் பண்ணதில் என்னென்ன ப்ளஸ் அதாவது பாசிட்டிவாக என்னென்ன பார்க்க முடிஞ்சு நெகட்டிவ் என்ன பார்க்க முடிஞ்சு அவங்க சொன்ன இருபது நாள் பேட்டரி பேக்கப் இல்லை கிடச்சி அப்படிங்கிறது இந்த வீட்டில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டெக் மாஸ்டர் யார் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க மறுநாள் சஸ்கிரைப் பண்ணி எங்கள் பக்கத்துக்கு பில்லேக்கான கிளிக் பண்ணுங்க அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதான் பாக்ஸ் பாக்ஸ் கொஞ்சம் குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மேனஃபேக்சரிங் மற்றும் மட்டும் எல்லாம் போட்டுருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா சில கீ ஃபீச்சர் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் ஆக்சுவலி தான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்டென்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா சில யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக வாட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ வாட்ச் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்குது அதாவது எல்லாருமே ஏர் பண்ணுற மாதிரி எந்த ஃபேன்சி டிசைனும் ரொம்ப பில்டப் டிசைன்லாம் கொடுக்காமல் நார்மலாக எல்லாரும் ஏர் பண்ணால் ஒரு நல்ல லுக் கொடுக்குற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது மேலும் வாட்ச் ஸ்டாப் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆன் பண்ணும்போதே ரியல்மி லோகோட ஓப்பன் ஆகுது டிஸ்பிளேட பிரைட்னஸ் செம்ம எல்இடி எல்இடி தாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இனி மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம கையில் இருக்க பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வாட்சி இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சில்வர் கலர் இருக்குது அதுக்கடுத்து மெட்டாலிக் கிரே இருக்குது ஸோ சில்வருங்கிறது இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் ஸ்டாப்போடு வந்துடும் அந்த மெட்டாலிக் கிரே மெட்டல் ஸ்டாப்போடு வந்துடும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா லாஞ்சி நேரத்தில் நாலாயிரத்து ஐநூறுபா அவ சேல் இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிர ஐயாயிரம் ரூபா வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் கொடுத்துருந்தாங்க ஒன்று அதை ரோல் டைப்பில் இருக்குது ஸோ அது திருகிறனால எந்த சேஞ்சஸ்மே ஆகாது ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் தான் கிளிக் பண்ணி நம்மளால் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி கீழே உள்ளதில் ஏதாவது உங்களுக்கு தேவையான மோட் செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டேரெக்டாக ஒன் டச்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் அதுக்கிட்ட ப்ளூடூத் காலிங் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ காமனாக ஸ்மார்ட் வாட்ச்சில் ப்ளூடூத் காலிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் இதில் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ரொம்ப பெட்டராக இருக்குது ஸோ ஆப்போசிட் எடுத்து கிளியராக கேட்குது எப்போவுமே ப்ளூடூத் வாட்ச்சில் அவங்க பேசுகிற நம்மளை கேட்டுறோம் நம்ம பேசுகிற வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்சியாக இருக்கும் ஏன்னா நடந்துகிட்டே பேசுனோம்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் படிச்சிருக்கும் பட் இந்த வாட்சில் அந்த பிரச்சினையில் ஓரளவுக்கு நல்லாவே ஆக்யூரெட்டாக கேட்குது மேலே இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் சாங்ஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அது மூலமாக சாங்ஸ் லோட் பண்ணி உங்களால் ப்ளே பண்ணி கேட்க முடியும் சாங்கோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்பா ஸோ இதுதான் மேக்ஸிமம் வாய்ஸு இதுக்கு மேலே ப்ளே பண்ண வேண்டாம் காப்ரேட் தான் வந்துடும் ஸோ சவுண்ட் எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஏன் சொல்ல பார்த்தீங்கன்னா அது வாட்ரு ஐபி சிக்ஸ்டி எயிட் தண்ணியில் பட்டலாம் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆயிரான்னு சொல்லியிருக்காங்க அதோட வித் ஸ்பீக்கரோட கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு விஷயம் என்ன சொல்லிடலாம் அதுக்கடுத்து இந்த வாட்சை பேர் பண்ணால் ரியல்மியோட ரியல்மி லிங்க்குங்கிற ஆப் இருக்குது ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அந்த வாட்சை பேர் பண்ணிக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக ஒரு நூற்றி ஐம்பது அறுபது வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க அதுலாமே ஏஐ கஸ்டமைஸ் வாட்ச் ஃபேஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது அதில் நம்ம எதாவது டைப் பண்ணோம்னா ஏதாவது எனக்கு அனலாக் பேஸில் இல்லை அனலாக்கம் பேட்ரி பர்சன்டேஜ் இது மாதிரி எதாவது ஒன்று டைப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்ச் ஃபேஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா அது ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் சார் நான் ரெண்டு மூணு டையம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டாவே இருந்துச்சு கண்ட்ராகவே டிசைன் பார்த்திங்கன்னா பிடிக்கவே இல்லை இதெல்லாம் ஒரு டிசைன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க இல்லை ஏஏ இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஏய வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது ஏ ஆன் பண்ணிட்டு இப்போ ஏதாவது எனக்கு ஒரு ட்ரைலி கூட அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஃபுல் லீவ் லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்குது அப்புறம் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா இல்லை பதில் வருது பட் இந்த வாட்சில் இப்போ நான் உதாரணம் லீவ் லெட்டர்னு சொன்னேன் அதை வச்சு நம்மளால் பெருசாக பார்த்துக்க முடியும் அதில் பெரிய யூஸ் இல்லை ஏன்னா பக்கத்துலேயே தான் இந்த இது ஃபோனை வந்து நம்ம சரி வாட்சை ஃபோனில் பேர் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ டேரெக்டாக நம்ம ஃபோன்லேயே கேட்டு அதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா நல்லது பட் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேன்னு சொல்லிடலாம் அதுக்கடுத்து ஹைலைட்டான ஃபீச்சர் இருபது நாளைக்கு பேட்ரி பேக்கப் தாங்கும்னு பெருசாக கொட்டை எழுத்துல பாக்ஸில் போட்டிருந்தாங்க சரி அப்படின்னு உள்ள போய் பாக்ஸை திறந்து உள்ள சில ஃபீச்சரை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் ஸ்கிரீன் ஆன்ல வச்சிருந்தீங்கன்னா அஞ்சு நாள் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் என்னடா ஸ்க்ரீலில் இருபதுலேருந்து உள்ளே உள்ள அஞ்சு நாள் போட்டுருக்கேன்னு பார்த்தா ஓகே அவங்க சொன்னது அஞ்சு நாள் சொன்னாங்க ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீனில் நம்மளும் அதை ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் அக்யூரெட்டாகவே கிடையாது இருபது நாள்ங்கிறது ஸ்டாண்டர்டான ஒரு மோட் அதாவது பார்த்திங்கன்னா ஹார்ட் ரீட் பண்ணிட்டு சில ஃபீச்சர்லாம் ஆஃப் அண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் பட் அதெல்லாம் ஆஃப் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன் நினச்சி தான் நான் ஆல்வேஸ் அனை வச்சே ட்ரை பண்ணேன் அஞ்சு நாள்ங்கிறது ஒரு ஆறு நாள் வரைக்கும் நம்மளால் பேட்டரி பக் கிடைக்க முடியுச்சு மேலும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ஈஸியாக சார்ஜ் ஆகிடுது ஸோ அதனால் ஒரு பெரிய பிரச்சனையே தெரில அதே மாதிரி கையை லைட்டை வாட்சை கட்டி லைட்டை அப்படி ஷேக் பண்ணோம்னா டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஸோ அது ஆல்வேஸ் ஆன்ல இருந்தாலும் நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஸ்க்ரீன் வரும் ஏன்னா ஆல்வேஸ் ஆங்குறதுல எல்லா வாட்ச் ஃபேஸும் யூஸ் பண்ணிடலாம் டிஃபால்ட்டாக உங்கள் மூணே மூணு வாட்ச் ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது ஒன்றும் செலக்ட் ஆகணும் அது பிளாக் அண்ட் ஒய்ட்டில் இருக்க அந்த ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் ஸோ எல்லா டைம் நீங்கள் பார்க்கும்போது நைட் டைத்தில் நல்லா தெளிவாக தெரியுது பட் பகலில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபேஸ் போய் அவ்வளோ அல்டிமேட்டாக தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த டைத்தில் நீங்கள் அந்த ஆல் ஷேக் வச்சிருந்திங்கன்னு வச்சிங்கன்னா ஏதோ ஒரு நேமில் போட்டோம் இப்படி லைட்டாக ஷேக் பண்ணாலுமே உங்களுக்கு வாட்சோட டைமில் க்ளியராக தெரியும் இது எல்லா ஃபோன்லேயும் ஐ மீன் எல்லா வாட்ச்லேயும் உள்ள ஃபீச்சர் தான் பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஜஸ்ட் கை இப்படி இருந்து லைட்டாக ஒரு லைட்டாக ஒரே ஷேக் பண்ணால போதும் டக்குன்னு ஆன் ஆகிடுது ஸோ அந்த வேலை அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிடலாம் இந்த வாட்சில் ஒரு மாதம் யூஸ் பண்ணியாச்சு எதுவும் நெகட்டிவ் பாயிண்ட் எதுவும் தெரிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான்னு சொல்கிறது தெரியல அது பக்ஸ் மாதிரி தெரியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் இன்கேஸ் உங்களுக்கு கால் வருது கால் வரும்போது நீங்கள் வாட்சில் பார்க்குறீங்க யாரோ கால் பண்ணுறாங்க உங்கள் ஃபோனில் அட்டன் பண்ணி இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் ஃபோன் பேசும்போது பார்த்தீங்கன்னா இதில் ரிங் ஆகிட்டே இருக்கும் அந்த கால் அட்டன் பண்ணாத மாதிரி ரிங் ஆகிட்டே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வைப்ரேட்டரை கட் பண்ணணும் இல்லாட்டி காலையில் கட் பண்ணோம்னா தான் அந்த கால் ஸ்டாப் ஆகுது மாதிரி பார்த்திங்கன்னா சில டைம் பார்த்திங்கன்னா ஆப்பில் ப்ராப்பராக கனெக்டில் இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் பட் கால் ஒரு டைம் கம்மி கேம் சில டைம் நடக்குது நோட்டிஃபிகேஷன் சில டைம் மிஸ் ஆகுது அதே மாதிரி பேட்டரி பர்சன்டேஜ் இதில் எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு இருந்தால் ஆப்பிள் அப்டேட் ஆகிருக்காது உள்ளே போனோம்னா நைன்ட்டி நைன் இருக்கும் ஃபுல் ரெண்டு மூணு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணால் தான் பேட்டரி பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒரு நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு சின்ன சின்ன பக்ஸ் தான் அப்டேட்டில் க்ளியர் பண்ண முடியும் ஸோ விரைவில் க்ளியர் பண்ணுவாங்க நம்புவோம் ஏன்னு சொன்னீங்க பார்த்திங்கன்னா நான் வாங்கின ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்குல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை ஏன்னா சரண் ட்ராப் ஆகிற மாதிரி தெரிஞ்சு ஏன்னாடா இப்படி இருக்கே நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பேட்டரி பேக் ரொம்பவே நல்லா நிற்க ஆரம்பிச்சிருச்சு மேலும் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன ஆப் எனக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களில் அந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லாம் எனேபிள் பண்ணிந்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்தால் யார் பண்ணுறேன்னு பார்க்க முடியுது அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சில டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி நீங்க கஸ்டமைஸ் பண்ண வச்சு ரிப்ளை அதிலேயே கொடுத்துட முடியும் ஃபோட்டோஸ் எதுவும் வந்துச்சுன்னா ஃபோட்டோ நம்மளால் தெரியுமே தர என்ன ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது மேலும் பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகலை நம்ம தமிழ் லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் ஆகல இப்போ நேம் தமிழில் காண்டாக்ட் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வரும்போது வெறும் நம்பர் தான் வருது காண்டாக்ட் என்னென்ன சேவ் பண்ணிக்கிறோம் வர மாட்டேங்குது இதுவே இங்கிலீஷில் நம்ம சேவ் பண்ணினா வித் நேமோட டிஸ்பிளே ஆகுது ஆல்மோஸ்ட் இதில் நெகட்டிவ் பாயிண்டாக தெரிஞ்சது அந்த சின்ன சின்ன பக்ஸ் தான் இது அப்டேட்ல கிளியர் பண்ண முடியும் கிளியர் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது இரநூறு வாட்ச் ஃபேஸ் அந்த லெவலாக தான் இது உனக்கு பத்தாதாரம் நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது பட் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் முன்னாடி ஆனர் இன்னொரு ஆனர் மேஜிக் டூன்னு ஒரு வாட்ச் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுலலாம் அன்லிமிட்டட் தான் நினைக்கிறேன் அது நான் தள்ளிக்கிட்டே போனால் வாட்ச் ஃபேஸ் வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஒவ்வொரு கேட்டகரிலையும் சில ஃபேஸோடு நிறுத்தி வச்சிருக்காங்க பட் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவான்னு வச்சுக்கலாம் பட் அது கொஞ்சம் இன்னும் நிறைய கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இல்லை ஏ இன்ஜின் எக்யூப் பண்ணியிருக்கிறேன்னு ஹைலைட்டடாக ஒரு ஃபீச்சர் சொன்னாங்க பட் அதில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்குது பட் அதனால ப்ராக்டிக்கலி நமக்கு எதுவும் பெரிய யூஸ் இருக்கான்னா கண்டிப்பாக யூஸ் இல்லை ஏன்னா ஏங்கிறது இது வந்து ஃபோனில் பேர் பண்ணால் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஸோ ஃபோனுக்கும் டேரெக்டாக ஃபோன்லேயே நம்ம அதை செக் பண்ணி பார்த்துக்கின்றான் பட் எப்போவாது ஃபோனை எடுக்க முடியாத இந்த ஏஐ நம்மளை ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணலாமே தவிர மற்றபடி அது ப்ராக்டிகலே எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்கான்னா கிடையாது ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த வாட்சில் கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மாதம் யூஸ் பண்ணல ஓரளவுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிக்க முடியும் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வாட்ச் நம்மகிட்ட தான் இருக்க போது எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வழக்கமாக சொல்கிறேன் சேனல் என்ன யார் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்துக்கு பிள்ளைக்கு நினைக்கிறீங்க அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்